வெல்கம் டு நியூஸ் பாக்ஸ். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் வம்சம் மற்றும் குடும்பத்தினர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கலைஞர் அவர்கள் முத்துவேலார் அஞ்சுகம் தம்பதியருக்கு மகனாக 1924 ஜூன் 3 பிறந்தார். கலைஞர் கருணாநிதிக்கு 2 சகோதரிகள், ஒருவர் சண்முக சுந்தரத்தம்மாள், மற்றொருவர் பெரியநாயகம். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 3 மனைவி இருக்காங்க. முதல் மனைவி பத்மாவதி அம்மாள், 2 மனைவி தயோலா அம்மாள், 3 மனைவி ராஜாத்தி அம்மாள். கருணாநிதிக்கும் அவரது முதல் மனைவியான பத்மாவதிக்கும் பிறந்த ஒரே மகன் எம்கே முத்து. இவர் 1948 பிறந்தார். இவர் திரைத்துறையில் நடிகராகவும் பாடகராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையிலும் ஈடுபட்டார். இவரது மனைவியின் பெயர் சிவகாமி சுந்தரி. எம்கே முத்து சிவகாமி சுந்தரி தம்பியருக்கு பிறந்தவங்க 2 பேர், எம்கேஎம் அறிவுநீதி, இன்னொருவர் தேன்மொழி. மூத்த மகன் எம்கேஎம் அறிவுநீதியின் மனைவியின் பெயர் பூங்கொடி. இளைய மகள் தேன்மொழியின் கணவர் பெயர் சி கே ரங்கநாதன். இவர் கவின்ஸ்கார் என்னும் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பையன், அவர் பெயர் மனுரஞ்சித். அவர் அக்ஷிதா என்னும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். அக்ஷிதா வேற யாரும் இல்லைங்க, நம்ம நடிகர் விக்ரமோட பொண்ணு தான். கருணாநிதிக்கும் அவரது 2 மனைவி தயாலா மாலுக்கு பிறந்தவங்க 4 பேர், மூகா அழகிரி, மூகா ஸ்டாலின், மூகா தமிழரசு மற்றும் செல்வி. மூகா அழகிரியின் மனைவியின் பெயர் காந்தி. அழகிரி காந்தி தம்பதிக்கு பிறந்தவர்கள் 3 பேர், கயல்விழி, துரை மற்றும் அஞ்சுக செல்வி. மூகா அழகிரியின் 2 மகன் துரை தயாநிதி கிளவுட் 9 மூவிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர். இவரது மனைவியின் பெயர் அனுஷா. கருணாநிதி தயாலு அம்மாளின் 2 மகன் மூகா ஸ்டாலின். இவரது மனைவி பெயர் துர்காவதி. ஸ்டாலின் துர்காவதி தம்பதியருக்கு பிறந்த அவங்க 2 பேர், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செந்தாமரை. முக ஸ்டாலின் திமுக கட்சியின் செயல் தலைவராக இருக்காரு. அவரது மனைவி துர்காவதி ஒரு எழுத்தாளர். அவரது மகனான உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையில தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருக்காரு. இவரது மனைவியின் பெயர் கிருத்திகா. இவரும் திரைத்துறையில இயக்குநராக இருக்காங்க. உதயநிதி கிருத்திகா தம்பதிக்கு பிறந்த ஒரே மகன் இன்பநிதி. ஸ்டாலினின் மகளான செந்தாமரையின் கணவர் பெயர் சபரீசன். கருணாநிதி தயாலாமலின் இளைய மகன் எம் கே தமிழரசு. இவர் திரைத்துறையில தயாரிப்பாளராக இருக்காரு. இவரது மனைவியின் பெயர் மோகனா. தமிழரசு மோகனா தம்பதியருக்கு பிறந்த ஒரே மகன் அருள்நிதி. இவர் திரைத்துறையில் நடிகராக இருக்காரு. இவரது மனைவியின் பெயர் கீர்த்தனா. கருணாநிதி தயாலாமலின் ஒரே மகள் செல்வி. இவரது கணவர் பெயர் செல்வம். கருணாநிதிக்கும் அவரது 3 மனைவியான ராஜாத்தி அம்மாளுக்கும் பிறந்த ஒரே மகள் கனிமொழி. இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. கனிமொழியின் முதல் கணவரின் பெயர் அதிபன் போஸ். இவர்களுக்கு 1989 திருமணமாகி 1997 விவாகரத்தானது. அதன் பின் அதே ஆண்டில் கனிமொழி அரவிந்தன் என்பவரை திருமணம் செய்தார். அவரது கணவரான அரவிந்தனும் அரசியல் துறையில் இருக்காரு. கனிமொழி அரவிந்தன் தம்பதியருக்கு பிறந்த ஒரே மகன் ஆதித்யா. கலைஞர் கருணாநிதியின் மூத்த சகோதரியான சண்முக சுந்தரத்தம்மாளுக்கு 2 மகன்கள், முரசொலி மாறன், மற்றொருவர் முரசொலி செல்வம். முரசொலி மாறனின் மனைவியின் பெயர் மல்லிகா. இந்த தம்பதிக்கு பிறந்தவங்க 3 பேர், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்பகரசி மாறன். கலாநிதி மாறன், இவர் பன்முகம் கொண்ட தொழிலதிபர். இவர் சன் பிக்சர்ஸ், சன் டிவி, சன் நெட்ஒர்க், ரெட் எஃப்எம், சூரன் எஃப்எம், ஸ்பைசெட் மற்றும் பல நிறுவனங்கள் நடத்திட்டு வர்றாரு. இவரது மனைவியின் பெயர் காவேரி. இந்த தம்பதிக்கு பிறந்த ஒரே மகள் காவியா. 2 மகனான தயாநிதி மாறன் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கார். இவரது மனைவியின் பேர் பிரியா. இந்த தம்பதிக்கு பிறந்தவங்க 2 பேர், கரண் மாறன், இன்னொருவர் திவ்யா மாறன். முரசொலி மாறன் மல்லிகா தம்பதிக்கு பிறந்த ஒரே மகள் அன்புகரசி மாறன். இவர் ஒரு மருத்துவர். சண்முக சுந்தரத்தம்மாளுக்கு இளைய மகன் முரசொலி செல்வம். இவரது மனைவியின் பெயர் செல்வி. இந்த தம்பதியருக்கு பிறந்த ஒரே மகள் எழிலரசி. கருணாநிதியின் 2 சகோதரியின் பெயர் பிரிநாயகம். அவருக்கு 2 மகன்கள், அமிர்தம் மற்றும் சொர்ணம்.